வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் ரசிகர்கள் அப்புறம் ரியாலிட்டி ஷோவை விரும்புகிற ரசிகர்களிடம் இன்று வந்து ஒரு க்வெஸ்சன் ஒன்று போய்கொண்டிருக்கு, ஒரு ஆர்வம் ஒன்று போய்கொண்டிருக்கு. அதற்கு காரணம் விஜய் டிவியில் ஆரம்பிக்க இருக்கின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ, அண்ட் அதில் வந்து கோஸ்ட் பண்ணுறவங்க கோஸ்ட் அப்படின்றதா இல்லை ஆங்கரிங் அப்படின்றதா என்னன்னு தெரியல. அவங்க நபர் அந்த நபர்களோட பேரை பார்த்தோடனே மக்களிடம் கேள்விகள் ஆரம்பிச்சிருக்கு. இதை வச்சு பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் வர்றாங்க, அர்ச்சனா வர்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு கிடைச்ச தகவல்களை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்தது பிக் பாஸ் சீசன் 8 தொடர்பாக என்னதான் நடந்தாலும் கமல்ஹாசன் அவர்களை அசைக்க முடியாது போல இருக்கு. அசைக்க முடியாதா மாற்ற முடியாதா அப்படின்னு தெரியல. சரி, அது தொடர்பாக வருகின்ற அப்டேட், அப்புறம் பிக் பாஸ் 8 தமிழோட கான்டெஸ்டன்ஸ் தொடர்பாக வருகின்ற அப்டேட், அடுத்தது ஜனனி அவர்கள் பிக் பாஸ் தமிழுக்கே வெற்றி மகள் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம், பிக் பாஸ் தமிழோட வெற்றி மகள் ஜனனி அவர்கள் தொடர்பான தரமான அப்டேட். ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. பொதுவா டிவியில சீரியல் அப்புறம் வேற என்ன ஷோ அப்படின்ற எல்லாத்தையும் விட ரியாலிட்டி ஷோக்கு வந்து மக்களிடம் ஆர்வம் அதிகம். முக்கியமா இந்த ரியாலிட்டி ஷோவை நடத்துறதுல விஜய் டிவி நம்பர் 1 கிங் அப்படின்னே சொல்லலாம். மக்களோட பல்ஸ் அறிந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரியாலிட்டி ஷோவை நடத்தக்கூடிய ஒரே ஒரு டிவி அப்படின்னா விஜய் டிவி அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா அப்படின்னு சொல்ற பிக் பாஸையே சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொண்டிருக்காங்க. சீசன் 8 அது ஃப்ளப், அதுக்கு காரணம் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இது ஒரு வேறு சீசன் நடத்துறது அப்படி என்பது ஒரு பெரிய விடயம். ஏன்னா வேறு சில பேர் வந்து ஒரு ஷோ ஆரம்பிச்சார்கள், ஆனா அடுத்த சீசன் வரும் இருக்கக்குள்ள அதை காண இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதை நடத்துறதுக்கு அந்த தைரியம் வேணும், அந்த ஒரு கண்டினியூ பண்ற யுக்தியால் தெரிஞ்சிருக்கணும், அது விஜய் டிவிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இன்று ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா விஜய் டிவியில ஒரு புதிய ஒரு ரியாலிட்டி ஷோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி இது ஒரு 1 week முதலே நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். அப்போ அந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலா அவர்கள், கேபிவை பாலா அவர்கள் இப்ப மக்களிடம் ட்ரெண்டிங்லையும் ஒரு மரியாதையுடைய உடனும் இருக்கிற ஒரு நபர்னா பாலா அவர்கள். அவரும் சந்தானம் அவர்களுடைய வைஃப் அப்படின்னு நினைக்கிறேன், கிகி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து ஆங்கரிங்கும் கோஸ்டியமும் பண்றாங்க. சரிங்களா, ஸோ எனக்கு வந்த அப்டேட்டின் படி இது வந்து ஒரு ரூமர் தான் வருது, அப்டேட் இல்லை ரூமர் தான் வருது. எப்படின்னா செலிபிரிட்டி வர்சஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன மாதிரி எடுக்க போறாங்க, என்னத்தை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. பட் காத்திருப்போம். சரிங்களா, அதை பற்றி என்ன ஷோ எப்படியான ஷோ அப்படின்னு ஃபுல்லா எனக்கு அப்டேட் கிடைக்கல, ரூமர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் பிரபலங்கள், விஜய் டிவி பிரபலங்கள் வேர்சஸ் காமன் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல. அதுல அர்ச்சனா அவர்களும் வருவாங்க. ஏன்னா இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு எந்த படங்களும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நடிக்கல. ஸோ கண்டிப்பாக ஒரு புது ஷோவில் ஒரு இதில் அவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரித்விகா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 2 வின்னர். ஸோ அவங்களும் பிக் பாஸுக்கு அப்புறம் எந்த பெரிய வெற்றியும் அவங்க தரப்பில் இருந்து அவங்க படத்தில் சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதனாலேயே இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அர்ச்சனா அவர்களுக்கும் ரித்விகா அவர்களுக்கும் ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம நாட்கள் வர வரத்தான் காத்திருக்கணும் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அப்படின்றத. பட் கண்டிப்பா ரியாலிட்டி ஷோ நடத்துறதுல விஜய் டிவி நம்பர் 1, இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா இந்த ரியாலிட்டி ஷோ நடந்து முடிகிற தருணத்துல பிக் பாஸ் சீசன் 8 எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் 2 முடியக்குள்ள அக்டோபர் 1st வீக் அப்படி, மோஸ்ட்லி அக்டோபர் 6 அப்படி பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்கும் அப்படின்றதுதான் கிடைக்கப்படுகின்ற தகவல். சரிங்களா, அடுத்தது கமல்ஹாசன் அவர்கள், எல்லா மக்களோட எனக்கு தெரிஞ்சு 90% மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா சீசன் 8 புதிய கோஸ்ட் வந்து நடத்தணும் அப்படின்னு. அதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு பண்ண ஒரு தவறான ஒரு தீர்ப்பு, தப்பே பண்ணாத ஒரு ஆளை ரெக்கார்டை கொடுத்து அதுவும் உமன் விடயத்தில் அப்படின்னு அவர் ஓண்டட்டா பண்ணது அது யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா இந்த சீசன் 8 அவர் இருக்கக்கூடாது, அவர் கோஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது அவர் விலகிறோனும் அப்படி என்பதை தான் மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனா வருகின்ற தகவல் இன்னும் பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க 4 மாதங்கள், அப்ப அந்த 4 மாதங்கள் அப்படின்னா ஒரு 3 மாதங்கள் 2.5 மாதம் அந்த இதுக்குள்ளேயே வந்து கோஸ்ட வந்து முடிவு பண்ணிடுவார்கள். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப சில தகவல்கள் வெளியில வருது, கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள்லாம் சீசன் 8 வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி.
அவரும் மும்முரமா இதுல நடத்த இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, கமலாசன் அவர்களுக்கும் தெரியும், ஓகே நம்ம வந்து ஒரு முடிவை வந்து அவசரப்பத்தை எடுத்துட்டோம், ஸோ அதான் அதோட விளைவு ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படின்றது அவரால் புரியும். அப்போ ஒரு ஷோவில் அவர் விட்ட தவிர இன்னொரு ஷோவில் தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் வட்டவை அங்கே பாதிக்கப்பட்டது பிரதீப் அவர்கள் தான், அதோட இந்த சீசனே பாதிக்கப்பட்டது. பிக் பாஸ் மேலேயே மக்களுக்கு, தமிழ் பிக் பாஸ் மேலேயே ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் தான் வந்துச்சு. தெலுங்கை வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை செலிபிரிட்டிக்கு மத்தியில் பல்லவி பிரசாத் அப்படின்ற ஒரு கொமன் மேன் தான் போவார், ஒரு விவசாயி. அங்கே அவரே நாகார்ஜுனா அவர்கள் நடத்தின விதம், உண்மைக்கு நாகார்ஜுனா அவர்கள் வந்து கொடுத்த மரியாதை, இதெல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் தமிழில் வந்து பண்ணல, மக்களை மதிக்கல அப்படின்றது மக்களோட குறையா இருக்கு. மாயாவுக்கு ஃபுல்லா ஃபேவர்ஸும் அவரது அந்த ஒவ்வொரு வீக்கெண்டுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது, நியாயமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் 8 வந்து கண்டிப்பாக சிம்பு அவர்களோ சரத்குமார் அவர்களோ இல்லை வேறு கோஸ்டோ பண்ணுவாங்கன்றக்குள்ள இப்போ வருகின்ற தகவல்களின் படி அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக கமல்ஹாசன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த சீசனாவது நேர்மையாக பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ என்னுடைய கெஸ்ஸிங்கின் படி எனக்கு வருகின்ற தகவல் அவர் தான் நடத்துவாருன்னு என்னோட கெஸ்ஸிங். அதுக்கு காரணம் என்னன்னா, இதை நல்ல மாதிரி நடத்தி போட்டு பிக் பாஸுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போற ஐடியால இருக்காரோ தெரியல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ டனிஸ் வியூல இருந்து பிக் பாஸ் சீசன் 8 கோஸ்ட பற்றி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோஷியல் மீடியால யாருமே இருக்கும் போது சொல்லல, நம்ம தான் எப்பயுமே ஃபர்ஸ்டா சொல்லுவோம். சீசன் 8 பிக் பாஸ் சீசன் 8 தமிழோட கோஸ்ட் கமல்ஹாசன் அப்படின்றதான் நமக்கு இப்ப வரைக்கும் வருகின்ற அப்டேட், சரிங்களா? ஒபிஷியலான முடிவெல்லாம் இன்னும் 2 தான் அப்புறம் தான் எடுப்பாங்க. பட் நம்ம வந்து முந்திக்குன்னு ஒரு தகவலை வழங்குறதுல நம்ம ஒன்னாச்சே, வழக்கம் போல பிக் பாஸோட அப்டேட்ல இதை சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து ஜனனி அவர்கள். பொதுவாக பிக் பாஸுக்குள்ள போற பெண்கள் வந்து காணாம தான் போயிருக்காங்க, முக்கியமா டைட்டில் வின்னர்ஸா பிக் பாஸுக்கு அப்புறம் பார்க்கவே முடியல, இங்க இருக்காங்கன்னு தேட முடியாது. சீசன் 2 இருக்கட்டும், சீசன் 7 இருக்கட்டும், ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸுக்குள்ள ஆணோ பெண்ணோ ஒரு போட்டியாளர் போனா அவங்களோட வாழ்க்கை ஓகோன் இருக்கும் அப்படின்னு ஒரு நபரை உதாரணம் காட்டணும்னா, அந்த பிக் பாஸ் ஷோவே வந்து இங்க பாருங்க, எங்கிற ஷோக்கு வந்த ஒரு பொண்ணு எப்படி வேற லெவல்ல போனாங்க அப்படின்னு அந்த பிக் பாஸ் ஷோவே ஒரு நபரோட பேரை பெருமையா சொல்லுது அப்படின்னா, அது ஜனனி குணசீலன் அவர்கள் தான். தமிழ் பிக் பாஸோட தேவதை, வெற்றி மகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே ஒரு பக்கம் அவங்க ஒரு சிறப்பா இருக்கக்குள்ள இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இலங்கையிலேருந்து சில பேர் வந்திருக்காங்க, லாஸ்லி அவர்கள், தர்ஷன் அவர்கள், அப்புறம் ஷர்மி ஸ்ரேயா அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ வந்து கொண்டிருக்காங்க, நடிச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் யாருமே அந்த தமிழை தாண்டி வேற லாங்குவேஜில் போவேல, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதையும் அந்த சாதனையும் பண்ணி கொண்டிருப்பவர் நம்ம ஜனனி மேம் அவர்கள் தான். நான் அறிந்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் சில தகவல், தெலுங்கு படங்கள், தெலுங்கு விளம்பரங்கள் அப்படின்னு அங்கேயும் இவங்களோட கொடி வேற லெவலில் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட அப்டேட் வந்து வருகின்ற மாதங்கள்ல வெளிவரும் அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல். சோ ஆஸ் அ பிக் பாஸ் ரிவியூவரா என்ன நம்ம சப்போர்ட் பண்ண நபர்கள், சீசன் 6 அசீம் அண்ட் ஜனனி ரெண்டு பேருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அசீம் அவர்கள் ஜனனி அவர்களுக்கு ஒரு டாஸ்க்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசக்கூடாத விடயங்களை பேசுவாரோ, அந்த ஒரு அட்டிடியூட் பண்ணாரோ, அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்றதை குறைச்சிக்கிட்டு ஃபுல்லா ஜனனி அவர்களுக்கு தான் டனி ஸ்டோக்ல பண்ணோம். பட் எண்டிங்கில் அசீம் அவர்கள்லாம் வின்னர்னு ஆரம்பத்துலேயும் சரி எண்டிங்லேயும் சரி, அசீமோட கேம் ஒருத்தன் பிக் பாஸுக்குள்ளே போனால் இப்படி தான் ஒரு கேம் இருக்கணும்னு நான் அதில் ஸ்ட்ராங்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணேன், அதில் எந்த மாற்றமே இல்லை. அவருடைய அங்கே அவர் பண்ண கேம் எல்லாம் சூப்பர், ஆனால் சில வார்த்தைகளை அவர் தவித்திருந்தாருன்னா, ஜனனி போன்ற நபர்களிடம் தவித்திருந்தார்கள்னா அவரை இன்னும் கொண்டாடுற மக்கள் அதிகரிச்சிருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. ஸோ நான் சப்போர்ட் பண்ண ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழில் வந்தவங்களே, ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸுக்கும் ஒரு போட்டியாளர் போனால் எப்படி வெளியில் வரணும், எப்படி அச்சீவ் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள ஹாப்பியாக இருக்கு, சரிங்களா? ஸோ இது பிக் பாஸ் 6 தமிழோட ஜனனி மேம் அவர்கள் தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நன்றி.